செமிகம் ரூல் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ல ஃபர்ஸ்ட் விதர் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு பிரின்சஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூணு பிரின்சஸில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ்டர், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேட்ரி, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அபிமான ஸ்டீவ். இவங்க மூணு பேர்ட்டு தான் இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க மூணு பேருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நெதருக்கு வந்து வராங்க. ஸோ நெதருக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இவங்களை எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ்டர் அப்படியே தள்ளி விட்டு மூணு பேருமே அதை காப்பாற்றுறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவ் வந்துச்சு ரொம்ப நன்றிப்பா நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நன்றி சொல்லுறதுலாம் டைம் இல்லை கேட்ஃப்ரி அவனை வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கேட்ஃப்ரி வந்து அம்பெடுத்து அப்படியே வந்து விடுறாரு. ஸோ விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்டுமே வந்து இறந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து லூட் பண்ணணும், எல்லாருமே வாங்க நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம், க்ளோரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலெக்ஸ்டர் வந்து ரொம்ப உற்சாகமாக இங்கே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ கிளம்பும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த ஃபோட்டோஸையும் வந்து பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வில்லேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து புவராக இருக்குது. ஸோ அவங்க கிங்டம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோல்டன் டைமண்ட்ஸ்லாம் வந்து நிறைய தேவைப்படுது. இதுக்காக வேண்டி தான் இந்த ஃபோட்டோஸில் லூட் பண்ணுறதுக்காண்டி வந்து வந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவ் வந்து ரொம்ப வந்து பயந்துகிட்டு தான் வந்து வந்திருக்கான். ஸோ இதில் வந்து ஸ்டீவுக்கு வந்து ரொம்ப வந்து விருப்பம்லாம் வந்து கிடையாது. ஸோ இவங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ்ட்ரும் கிளாடு அதாவது பார்த்திங்கன்னா அலெக்ஸ்ட்ரும் கேட்ஃப்ரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாகுபலியும் கட்டப்பாவும் மாதிரி பயங்கரமாக மாறி மாதிரி வந்து சண்டை போகிறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆக ஆக விச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த விச்சர்ஸ் கரெக்டெல்லாம் வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவோட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. ஸ்டீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட அலறல் சத்தம்லாம் அவனுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது. கேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அழுவ ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறமா தான் அவன் வந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம கிங்டமில் நம்ம வந்து கேட்ஃப்ரீ நம்ம அலெக்ஸ்டரோட எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து இப்போ தான் வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம வந்து தனியாக விட்டு வந்துட்டோமே, ரொம்ப துரோகம் வந்து பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நான் வந்து என் அண்ணன்களை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றியாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறான். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் பின்னாடி வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து கீழே வந்துடுறான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ஃப்ரியும் அலெக்ஸ்டரும் வந்து இவனை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ காப்பாற்றணும்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே பிளேஸ் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கோபமான ஸ்டீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வந்து கொன்னுறான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ்டரும் கேட்ஃப்ரியும் பார்த்திங்க அப்படின்னா உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தான் இங்கே கூடிய ஃபோட்டோஸில் கூடிய லூட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிங்டமில் வந்து கொடுக்கணும், நம்ம கிங் வந்து அதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பார், நீ தான் வந்து கொடுக்கணும், நீ வந்து நம்மளை பற்றி அதை பார்த்திங்கன்னா நீ துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து இறந்து வந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவன் வந்து எப்படியாவது வந்து லூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் போயிட்டு ஃபுல்லாக வந்து லூட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனிமிஸ்லாம் இவங்க வந்து டிஃபீட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இவன் மட்டும் போய் ஜஸ்ட் வந்து லூட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் கிங்கிட்ட வந்து கொடுத்துட்டு அலெக்ஸ்டரும் கேட்ஃப்ரியும் மிகப்பெரிய தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அவர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ்டரும் கேட்ஃப்ரிக்கு நம்ம வந்து ஏதாவது வந்து பண்ணணும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நினைவு மண்டபம் மாதிரி வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பேசி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நினைவு மண்டபம் மாதிரி வந்து கட்டி அதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோல் சாண்ட் மூலயமா வந்து வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விச்சர்ஸ் கால் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செல்லி அந்த மாதிரி வந்து வச்சுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை கூட்டி நம்ம வந்து நினைவு மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து பாய்க்கு இருக்குன்னு ஒரு ஸ்கெல் வைக்கிற மாதிரி, அது யாரோட ஸ்கெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் வந்து கேட்கும்போது கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ தான் நிறைய வந்து கஷ்டப்பட்டுருக்கு, அதனால் பார்த்திங்கன்னா உன்னோட ஸ்கெல் தான் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஸ்டீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, அதான் பார்த்திங்கன்னா நம்மளால தான் நம்ம பிரதர்ஸ் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவ் மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா கிங் வந்து நம்ம வந்து ஸ்டீவை வந்து கொண்டாடணும், ஸ்டீவ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவை வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். ஸோ அலெக்ஸ்டரும் கேட்ரியும் தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து வருத்தப்பட்டு மன உளைச்சலோடு தான் அந்த ஸ்கல் எடுத்துகிட்டு போய் வந்து வைக்க போவான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு மட்டும் தான் வந்து தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து துரோகம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதோடய பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்கல்ல வந்து வைக்கிறான். மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சத்தம் வருது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கல்லேருந்து ஏதோ பவர் மாதிரி வந்து வருது. இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜா வந்து பின்னாடி போங்க நான் இன்னமும் பவர் மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ என்ன கிரியேச்சர் சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல, ரொம்பவே வந்து கோபமான ஒரு ஃபேஸோட ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சர் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்து வந்து மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள ராஜாவும் ஸ்டீவும் மட்டும் தான் இருக்காங்க. ஸ்டீவ் நீ தான் வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றும், சீக்கிரம் போய் அதை வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. ஸ்டீவ் அங்கேருந்து பயங்கரமாக ஓடி போயிட்டு அந்த ஏதாவது பார்த்திங்கன்னா அந்த விச்சர் வந்து பயங்கரமாக அந்த அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்போது அதுவுமே திருப்பி வந்து அட்டாக் பண்ணுது, அப்படியே வந்து நவுந்துடுறான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டாக் போயிட்டு ராஜா மேலே வந்து விழுந்துடுது. அவருமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து டவுன் ஆகிறாரு. இதுக்கப்புறம் கோபமான ஸ்டீவ் என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த இதுக்கப்புறம் அந்த விச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வந்து ஓடிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து நான் வந்து இறந்துடுவேன், இதுக்கப்புறம் நீ தான் வந்து கிங்டம்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
பண்ணுறாரு. ஸ்டீவ் வந்து பயங்கரமாக வந்து வருத்தப்படுறான், என்னால் எப்படி தனியாக வந்து பார்த்துக்க முடியும், நான் அதுக்கு வந்து ஒர்த்தே வந்து கிடையாது, நான் அந்தளவுக்கு நான் வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராஜா நான் வந்து இறந்துருவேன், என்னால் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே நீ தான் வந்து இந்த கிங்டம் வந்து பார்த்துக்கணும், அந்த இதை வந்து விச்சரை வந்து நீ தான் வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. ஸ்டீவ் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே நான் எப்படி வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இதுக்கப்புறமா தான் அந்த வித்தர் வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து டிஃபீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ள அந்த வித்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே உள்ள சுற்றி உள்ள எல்லா வில்லேஜும் வந்து பயங்கரமாக வந்து சூறையாட ஆரம்பிக்குது. இவனுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள போகலாம் எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா விதர்ஸ் கழிட்டானு அதெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து வில்லேஜெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த விதர் இதை வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாத அளவு பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுது. இவன் வந்து அட்டாக் பண்ணி அவன்கிட்ட இருக்கக்கூடிய போதாக வந்து தீர்ந்து போதே தவிர அவனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணவே வந்து முடியலை. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. இவன் என்ன பண்ணுறேனே வந்து புரியாமல், ஸோ ஓகே இதை வந்து நம்ம வந்து கிட்ட வர வச்சு தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறான். ஸோ இதை வந்து நம்ம வந்து கிட்ட வர வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா அலெக்ஸ்டரோட டைமண்ட்ஸ் வாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறது அண்டி போகிறான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விச்சர் வந்து பயங்கரமாக வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுது. அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகி கீழே வந்து விழுந்துறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதர் வந்து கீழே வரும் இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா கிட்ட வரும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பாசாங்காட்டி வந்து கீழே வந்து படுத்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் விதர் வந்து கீழே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா அவன் கிட்ட வந்து வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டைமண்ட்ஸ் வாட் எடுத்து பயங்கரமாக வந்து அதை வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விதர் வந்து இறந்து வந்து போயிடுது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு விதரோட ஸ்டோரி வந்து இவ்வளோதாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு விதர் வந்து இப்படி தான் அவங்க உருவாகி இப்படி தான் வந்து இறந்து வந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டீவ் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த கிங்டமுக்கு வந்து அரசனாக வந்து மாறிடுறான். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்டோரி மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாவி ஃபீனிக்ஸு.